மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, குழந்தைகள் மீது மிகுந்த பற்றும் மாறாத அன்பும் கொண்ட, குழந்தைகளை காணும்போதெல்லாம் அவர்களை உச்சி முகர்ந்து வாழ்த்தி மகிழும் தாயுள்ளம் கொண்டவர் நமது மாண்புமிகு புரட்சி தலைவி அம்மா அவர்கள். குறிப்பாக பெண் குழந்தைகளின் நலனில் மிகுந்த அக்கறை கொண்டு அவர்கள் வாழ்வில் ஒளியேற்றி வைத்து அவர்கள் முன்னேற்றத்திற்காக பாடுபட்டவர் நமது மாண்புமிகு அம்மா அவர்கள். அன்னை தெரசா அவர்கள் பாராட்டப்பட்ட தொட்டில் குழந்தைகள் திட்டம், பெண் குழந்தைகள் பாதுகாப்பு திட்டம், அங்கன்வாடி குழந்தைகளுக்கு வண்ணச்சீருடைகள், பெண் கல்வியை ஊக்குவிக்க படித்த பெண்களுக்கு ஊக்கத்தொகையுடன் கூடிய தாலிக்கு தங்கம், அன்பும் அரவணைப்பும் கிடைக்கும் வண்ணம் ஆதரவற்ற குழந்தைகள் மற்றும் முதியோர் உள்ளடங்கிய ஒருங்கிணைந்த வளாகங்கள் அமைத்தல் போன்ற புதுமையான திட்டங்கள் மாண்புமிகு புரட்சி தலைவி அம்மாவர்களால் அறிமுகப்படுத்தப்பட்டு மாண்புமிகு அம்மாவின் அரசால் தொடர்ந்து சிறப்பாக செயல்படுத்தப்பட்டு வருகின்றன. குழந்தைகளுக்காக, குறிப்பாக பெண் குழந்தைகளுக்காக மாண்புமிகு அம்மாவில் ஆற்றிய உயர்ந்த சேவையினை கூறத்தக்க வகையில் அவர்களின் பிறந்த நாளான பிப்ரவரி 24 தேதியை மாநில பெண் குழந்தைகள் பாதுகாப்பு நாளாக அனுசரிக்க மாண்புமிகு அம்மாவின் அரசு முடிவு செய்துள்ளது. மாண்புமிகு அம்மாவரின் நினைவினை சிறப்பிக்கும் வகையில் ஆதரவற்ற பெண் குழந்தைகள் நல்வாழ்விற்கான 5 புதிய திட்டங்களை மாண்புமிகு அம்மாவின் அரசு செயல்படுத்த உள்ளது என்பதை மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கின்றேன். 1, அரசு இல்லங்களில் வாழும் பெற்றோர் மற்றும் பாதுகாவலர்கள் இல்லாத குழந்தைகள் 21 வயதை நிறைவு செய்யும் போது அவளுக்கு தலா 2 லட்சம் ரூபாய் வீதம் அவள் பெயரில் வங்கியில் செலுத்தப்படும். 2, அரசு இல்லங்களை விட்டு வெளியேறும் குழந்தைகள் சமுதாயத்தில் தங்கள் வாழ்க்கையை நிறைவாக அமைத்துக் கொள்ள இத்தொகை ஏதுவாக அமையும். 2, பெற்றோர் மற்றும் பாதுகாவலர் இல்லாத பெண் குழந்தைகள் 18 வயது முடிந்து அரசு குழந்தைகள் இல்லத்திலிருந்து வெளியே சென்ற பின்னர் அவர்களின் பாதுகாப்பு மற்றும் பொருளாதார நிலைக்கு பாதிப்பு ஏற்படுமானால் மாண்புமிகு அம்மாவின் அரசு தாய் தந்தை நிலையிலிருந்து அவர்களின் சமூக பொருளாதார பாதுகாப்பை உறுதி செய்ய ஒரு சிறப்பு உதவி தொகுப்பினை வழங்கும். இந்த உதவி தொகுப்பில் மேற்கல்வி பயிலுதல், திறன் மேம்பாட்டு பயிற்சி, வேலைவாய்ப்பு, சுய தொழில் செய்தல் போன்றவை அடங்கும். அப்பெண்களுக்கு 50 வயது நிறைவடையும் வரை இவ்வுதவி வழங்கப்படும். 3, தமிழ்நாட்டில் உள்ள பராமரிப்பு இல்லங்களில் ஆதரவற்ற மற்றும் முற்றிலும் கைவிடப்பட்ட குழந்தைகள் நல்ல குடும்ப சூழலில் வளர்வதற்கு தகுந்த குடும்பங்களை அடையாளம் கண்டு அக்குழந்தைகளை சிறந்த முறையில் வளர்ப்பதற்கும் பராமரிப்பதற்கும் வளர்ப்பு பெற்றோர்களுக்கு தற்போது 3 ஆண்டுகளுக்கு மாதம் 1க்கு 2000 ரூபாய் வீதம் வழங்கப்படுகிறது. இத்தொகை மாதம் 4000 ரூபாயாக உயர்த்தி 5 ஆண்டுகளுக்கு வளர்ப்பு பெற்றோர்களுக்கு வழங்கப்படும். 4, பெண் சிசு கொலைகளை தடுத்திட தொட்டில் குழந்தை திட்டத்தினை நாட்டிலேயே முதன் முதலாக அறிமுகப்படுத்தியவர் மாண்புமிகு அம்மா அவர்கள். தமிழ்நாட்டின் பெண் சிசு கொலைகள் குறைந்து வரும் நிலையில் சில மாவட்டங்களில் மட்டும் குழந்தைகள் பாலியல் விகிதம் சராசரி பாலின விகிதத்தை காட்டிலும் குறைவாக உள்ளது. அதனை கருத்தில் கொண்டு குழந்தைகளின் பாலின விகிதத்தை உயர்த்துவதற்காக சிறப்பாக செயலாற்றப்படும் 3 மாவட்ட நிர்வாகத்துக்கு முதல் 3 பரிசுகளாக தங்கம், வெள்ளி, வெண்கல பதக்கங்கள் சான்றிதழும் வழங்கப்படும். 5, சமூக பாதுகாப்பு துறையின் கட்டுப்பாட்டின் கீழ் இயங்கும் குழந்தைகள் இல்லங்கள், கூர்நோக்கு இல்லங்கள், சிறப்பு இல்லங்கள், பிற்காப்பு இல்லங்கள் மற்றும் மகளிர் காப்பகங்களில் உள்ள இல்லவாசிகளுக்கும், காப்பகங்களில் இருந்து பயிற்சி முடிந்து வெளியேறிய இல்லவாசிகளுக்கும், சமூக பாதுகாப்பு துறையில் சி மற்றும் டி பிரிவில் ஏற்படும் தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையத்தின் எல்லைக்கு உட்படாத பணியிடங்களில் பணியமர்த்த தற்போது அரசாணை உள்ளது. அனைத்து குழந்தைகள் பராமரிப்பு இல்லங்களிலும் உள்ள முற்றிலும் ஆதரவற்ற மற்றும் கைவிடப்பட்ட குழந்தைகள் சமூக நலம் மற்றும் சத்துணவு திட்ட துறையின் கீழ் இயங்கும் சமூக நலத்துறை, சமூக பாதுகாப்புத்துறை மற்றும் ஒருங்கிணைந்த குழந்தைகள் வளர்ச்சி திட்ட அலுவலகங்களில் ஏற்படும் தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையத்தின் எல்லைக்கு உட்படாத சி மற்றும் டி பிரிவு பணியிடங்களில் வயது, கல்வி மற்றும் பிற தகுதிகளுக்கு ஏற்ப முன்னுரிமை அடிப்படையில் பணியை அமர்த்தப்படுவார். இது தவிர
சத்துணவு திட்டம் மற்றும் அங்கன்வாடி மையங்களில் உள்ள பணியிடங்களிலும் தகுதிக்கேற்ப முன்னுரிமை அடிப்படையில் பணி அமர்த்தப்படுவார் என்பதை இப்பேரவைக்கு மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கின்றேன். மாண்பு பேரவைத் தலைவர்களே, பிற்படுத்தப்பட்டோர், மிகவும் பிற்படுத்தப்பட்டோர் மற்றும் சீர்பான்மை நலத்துறை சார்பாக பின்வரும் அறிவிப்புகளை அவைக்கு அளிக்கின்றேன். ஒன்று, தமிழ்நாட்டில் உள்ள வகுப்பு நிறுவனங்களில் பணியாற்றி ஓய்வு பெற்று வறிய நிலையில் உள்ள பெஸ் இமாம் மோதினார், அரபி ஆசிரியர் மற்றும் முஜாவர் ஆகிய உலமாக்களுக்கு தற்போது 1500 ரூபாய் வழங்கப்பட்டு வருகிறது. உலமாக்களுக்கு வழங்கப்படும் இந்த மாதாந்திர ஓதிய தொகையை 1500 ரூபாயிலிருந்து 3000 ரூபாயாக உயர்த்தி வழங்கப்படும். இரண்டு, ஒவ்வொரு ஆண்டும் தமிழ்நாடு ஹஜ் குழுவின் மூலம் 4000 பயணிகள் சென்னை விமான நிலையம் வழியாக ஹஜ் பயணம் மேற்கொள்கின்றனர். கடந்த ஆண்டு ஹஜ் பயணத்தின் போது 4300க்கும் மேற்பட்ட ஹஜ் பயணம் மேற்கொண்டனர். ஹஜ் பயணிகள் தங்களுடைய பயணத்திற்கு முன்பு தங்கி கடவுச்சுட்டு பயண உடைமைகள் சமர்ப்பித்தல் உள்ளிட்ட பல்வேறு பணிகளை சிரமமின்றி மேற்கொள்ள தமிழ்நாடு வக்ஃப் வாரியம் சென்னையில் ஒதுக்கீடு செய்யும் நிலத்தில் ஒரு ஹஜ் இல்லம் கட்ட 15 கோடி ரூபாயினை அரசு ஒதுக்கீடு செய்து புதிய கட்டடம் கட்டப்படும். மூன்று, தமிழ்நாடு வக்ஃப் வாரியத்தில் பதிவு செய்யப்பட்ட 2814 வக்ஃப் நிறுவனங்கள் தற்போது தமிழ்நாட்டில் உள்ளன. இந்த பதிவு செய்யப்பட்ட வக்ஃப் நிறுவனங்களில் பணியாற்றும் உலமாக்களுக்கு புதிய இருசக்கர வாகனம் வாங்க 25000 ரூபாய் அல்லது வாகனத்தின் விலையில் 50%, இதில் எது குறைவோ அத்தொகை மானியமாக வழங்கப்படும் என்பதை மகிழ்ச்சியுடன் தெரிவித்து அமைகின்றேன்.